யோசுவா ஆகமம் அதிகாரம் 22. யோசுவா ரூபன் குலத்தாரையும் காத்து குலத்தாரையும் மனாசேயின் குலத்தாரையும் அழைத்து அவர்களிடம், நீங்கள் ஆண்டவரின் ஊழியர் மோசே கட்டளையிட்ட அனைத்தையும் கை கொண்டீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு கூறிய அனைத்திற்கும் கீழ்ப்படிந்தீர்கள். நீங்கள் இதுவரை பல நாள்களாக உங்கள் சகோதரர்களை கைவிடாமல் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்டவற்றை கை கொண்டீர்கள். அவர்களுக்கு வாக்களித்தபடி உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரர்களுக்கு இப்போது அமைதி காலம் அளித்துள்ளார். இப்பொழுது உங்கள் கூடாரங்களுக்கு யோர்தானுக்கு அப்பால் ஆண்டவரின் ஊழியர் மோசே உங்களுக்கு உடமையாக கொடுத்த பகுதிக்கு செல்லுங்கள். உங்கள் முழு இதயத்துடனும் உங்கள் முழு உள்ளத்துடனும் ஆண்டவராகிய கடவுள் மீது அன்பு கூறுமாறும், அவருடைய வழிகள் அனைத்திலும் நடக்குமாறும், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுமாறும், அவரை பற்றி கொள்ளுமாறும், அவருக்கு பணிபுரியுமாறும் ஆண்டவரின் ஊழியராகிய மோசே உங்களுக்கு ஏற்ற கட்டளைகளையும் சட்டத்தையும் நிறைவேற்றுவதில் மிகவும் கவனமாயிருங்கள் என்றார். யோசுவா ஆசி வழங்கி அவர்களை அனுப்பினார். அவர்களும் தங்கள் கூடாரங்களுக்கு சென்றார்கள். மோசே மனாசேயின் குலத்தில் ஒரு பாதிக்கு பாசானில் நிலம் கொடுத்தார். யோசுவா அக்குலத்தின் மறுபாதிக்கு அவர்களுடைய சகோதரர்களிடையே யோர்தானுக்கு மேற்கில் நிலம் கொடுத்தார். யோசுவா அவர்களை அவர்களுடைய கூடாரங்களுக்கு அனுப்பிய பொழுது அவர்களுக்கு ஆசி வழங்கி, மிகுந்த செல்வத்துடன் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பிச் செல்லுங்கள். உங்கள் எதிரிகளிடமிருந்து கொள்ளை கொண்ட மிகுதியான கால்நடைகள், வெள்ளி, பொன், வெண்கலம், இரும்பு, மிகுதியான ஆடைகள் ஆகியவற்றை உங்கள் சகோதரர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கூறினார். ரூபனின் மக்களும் காத்தின் மக்களும் மனாசேயின் பாதி குலத்தினரும் கானானில் உள்ள சீலோவில் இஸ்ரேல் மக்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு மோசே வழியாக ஆண்டவர் கட்டளையிட்டபடி அவர்கள் பெற்றுக்கொண்ட தம் சொந்த நாடான கிலேயாதுக்கு சென்றனர். அவர்கள் கானான் நாட்டில் யோர்தானுக்கு அருகே இருந்த கெலிலோத்திற்கு வந்தனர். ரூபனின் மக்களும் காத்தின் மக்களும் மனாசேயின் பாதி குலத்தினரும் யோர்தான் அருகில் மிகப்பெரிய பலிப்பீடம் ஒன்று எழுப்பினர். ரூபனின் மக்களும் காத்தின் மக்களும் மனாசேயின் பாதி குலத்தாரும் கானான் நாட்டின் எதிரில் யோர்தான் பகுதிகளில் இஸ்ரேல் மக்களுக்கு அண்மையில் ஒரு பீடம் எழுப்பியுள்ளனர் என்று இஸ்ரேல் மக்கள் கேள்வியுற்றனர். இஸ்ரேல் மக்கள் பேரவை இதை கேள்வியுற்று அவர்களுக்கு எதிராக படையுடன் செல்லும் நோக்கத்துடன் சீலோவில் கூடியது. இஸ்ரேல் மக்கள் குரு எலையாசரின் மகன் பினகாசை கிலேயாது நாட்டிலிருந்த ரூபனின் மக்கள், காத்தின் மக்கள், மனாசேயின் பாதி குலத்தினர் ஆகியவரிடம் அனுப்பினர். அவருடன் இஸ்ரேலின் எல்லா குலங்களிலிருந்தும் குடும்பத்துக்கு ஒரு தலைவராக பதின்மரை அனுப்பினர். அவர்கள் ஒவ்வொருவரும் 1000 தலைவர். அவர்கள் கிலேயாது நாட்டிலிருந்த ரூபன் மக்களிடமும் காத்து மக்களிடமும் மனாசே பாதி குலத்தினரிடமும் சென்று பின்வருமாறு கூறினர். ஆண்டவரின் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் இவ்வாறு சொல்கின்றது, இந்நாளில் உங்களுக்கென்று இஸ்ரேல் கடவுளுக்கு எதிராக ஒரு பலிப்பீடம் எழுப்பியதால் ஆண்டவரை விட்டு விலகிவிட்டீர்கள். ஆண்டவருக்கு எதிராக ஏன் இந்த துரோகம்? பெகோரில் நாம் செய்த பாவம் நமக்கு போதாதா? இந்நாள் வரை நாம் அதற்கு கழுவாய் தேடவில்லை. அதற்குரிய தண்டனை ஆண்டவரின் மக்கள் கூட்டமைப்புக்கு கிடைத்துவிட்டது. நீங்கள் என்று ஆண்டவரை விட்டு விலகிவிட்டீர்கள். இன்று நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக கலகம் செய்திருக்கின்றீர்கள். நாளை இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதன் மீதும் அவர் சினம் கொள்வார். உங்களுக்கு உரிமையாக்கப்பட்ட நிலம் தூய்மையற்றதாயின் ஆண்டவருக்கு உரிய நிலத்திற்கு வாருங்கள். அங்கு ஆண்டவரின் திரு உறைவிடம் அமைந்துள்ளது. எங்கள் நடுவில் தங்குங்கள். ஆண்டவருக்கு எதிராக கலகம் செய்ய வேண்டாம்.
நம் கடவுளாகிய ஆண்டவரின் பலிப்பீடத்தை விட்டு வேறொரு பலிப்பீடத்தை கட்டும் உங்கள் குற்றத்திற்கு எங்களை ஆளாக்க வேண்டாம். செராகின் மகன் ஆக்கான் கொள்ளை பொருளை திருடியதால் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதன் மீதும் அவர் சினம் கொள்ளவில்லையா? தன் குற்றத்திற்காக அவன் ஒருவன் மட்டுமா அழிந்தான்? அப்பொழுது ரூபன் மக்களும் காத்து மக்களும் மனாசேயின் அரைக்குலத்தாரும் இஸ்ரேலின் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கு மறுமொழியாக கூறியது, உன்னத கடவுளாகிய ஆண்டவரே இறைவன், உன்னத கடவுளாகிய ஆண்டவரே இறைவன், அவர் இதை அறிவார், இஸ்ரேலும் இதை அறிவதாக. இது ஆண்டவருக்கு எதிரான கலகமும் துரோகமும் ஆனால் நீங்கள் எங்களை இன்று தப்பி போக விடாதீர்கள். நாங்கள் ஆண்டவரை விட்டு விலகவா இப்பலிப்பீடத்தை எழுப்பினோம்? அதன் மீது எரிபலி, உணவு படையல், நல்லுறவு பலி செலுத்துவதாக இருந்தால் ஆண்டவர்தாமே எங்களுக்கு தீர்ப்பு வழங்கட்டும். எங்களுக்கு ஏற்பட்ட ஓர் அச்சத்தினால் இவ்வாறு செய்தோம். பிற்காலத்தில் உங்கள் மக்கள் எங்கள் மக்களிடம், உங்களுக்கும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கும் என்ன தொடர்பு? ரூபன், காத்து ஆகியோரின் மக்களே, ஆண்டவர் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே யோர்தானை எல்லையாக வைத்தார், உங்களுக்கு ஆண்டவரிடத்தில் பங்கு இல்லை என்று சொல்லி உங்கள் மக்கள் எங்கள் மக்களை ஆண்டவரை வழிபடுவதிலிருந்து நிறுத்தக்கூடும். எனவே நமக்கென ஒரு பலிப்பீடம் எழுப்புவோம். இது எரிபலிக்கோ வேறு பலிக்கோ அன்று, மாறாக ஆண்டவர் திருமுன் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தி அவரை வழிபடுகிறோம் என்பதற்கு இது நமக்கிடையிலும் நம் வழிமரபினரிடையிலும் சான்றாக இருக்கும். அதனால் உங்கள் மக்கள் எதிர்காலத்தில் எங்கள் மக்களிடம், உங்களுக்கு ஆண்டவரிடத்தில் பங்கு இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். அப்படி எதிர்காலத்தில் எங்களுக்கும் எங்கள் வழிமரபினருக்கும் சொல்லப்பட்டால், நாங்கள் எங்கள் தந்தையர் செய்த பலிப்பீடத்தின் படிவத்தை பாருங்கள், எரிபலியோ வேறு பலியோ செலுத்த அன்று, மாறாக எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே சான்றாக இருந்திடவே என்று கூறுவோம். ஆண்டவருக்கு எதிராக கலகம் செய்வதோ, ஆண்டவரை விட்டு விலகுவதோ, எரிபலி, உணவு படையல், வேறு பலிகள் ஆகியவற்றுக்காக பலிப்பீடம் எழுப்புவதோ எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு அவரது திரு உறைவிடத்தின் முன் இருக்கும் பலிப்பீடத்தை தவிர வேறொன்றும் வேண்டாம். ரூபன் மக்களும் காத்து மக்களும் மனாசே மக்களும் கூறியதை குரு பினகாசும் அவருடன் இருந்த இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்களான ஆயிரத்தவர் தலைவர்களும் கேட்டனர். அவர்களுக்கு அது நலம் எனப்பட்டது. எலையாசரின் மகனும் குருவுமான பினகாசு ரூபன் மக்களிடமும் காத்து மக்களிடமும் மனாசே மக்களிடமும், ஆண்டவர் நம் நடுவில் உள்ளார் என்று இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவருக்கு எதிராக நீங்கள் இந்த துரோகத்தை செய்யாதிருந்ததால் ஆண்டவரின் கையிலிருந்து இஸ்ரேல் மக்களை நீங்கள் காப்பாற்றினீர்கள் என்று கூறினர். எலையாசரின் மகனும் குருவுமான பினகாசும் தலைவர்களும் ரூபன் மக்களிடமிருந்தும் காத்து மக்களிடமிருந்தும் விடைபெற்று கொண்டு கிலேயாது நாட்டிலிருந்து கானான் நாட்டுக்கு இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வந்து அவர்களுக்கு செய்தியை தெரிவித்தனர். அந்த பதில் இஸ்ரேல் மக்களுக்கு நலம் என தோன்றியது. இஸ்ரேல் மக்கள் கடவுளை வாழ்த்தினர். அவர்கள் ரூபன் மக்களும் காத்து மக்களும் வாழும் நாட்டின் மீது போரிடச் செல்வது பற்றியோ அதை அழிப்பது பற்றியோ மேற்கொண்டு பேசவில்லை. ரூபன் மக்களும் காத்து மக்களும் ஆண்டவரே கடவுள் என்பதற்கு நம் அனைவருக்கும் இப்பலிப்பீடமே சான்று என்று சொல்லி அதற்கு கிளையாது என்று பெயரிட்டனர். யோசுவா ஆகமம் அதிகாரம் 23. ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு அவர்களை சூழ்ந்திருந்த எதிரிகள் அனைவரிடமிருந்தும் அமைதி அளித்த பல நாள்களுக்கு பின் யோசுவா மிகவும் வயதாகி முதுமை எய்தினார். யோசுவா இஸ்ரேல் மக்கள் அனைவரையும், அவர்களுடைய முதியோர்களையும், தலைவர்களையும், நீதிபதிகளையும், அதிகாரிகளையும் அழைத்து அவர்களிடம் பின்வருமாறு கூறினார்.
நான் வயதாகி முதுமை எய்திவிட்டேன். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை முன்னிட்டு வேற்றினத்தாருக்கு செய்த அனைத்தையும் கண்டீர்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே உங்களுக்காக போரிட்டார். பாருங்கள், யோர்தானிலிருந்து மேற்கே பெருங்கடல் வரை நான் சிதறடித்த எல்லா நாடுகளையும் மீதியிருக்கின்ற நாடுகளையும் உங்கள் குலங்களுக்கு உரிமையாக கொடுத்துள்ளேன். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் முன்னிருந்து அவர்களை துரத்தி வெளியேற்றுவார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கூறியபடி அவர்கள் நிலங்களை உங்கள் உடைமைகளாக்கிக் கொள்வீர்கள். மோசேயின் திருச்சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அனைத்தையும் கை கொள்வதில் கவனமாயிருங்கள். அதனின்று வலப்புறமோ இடப்புறமோ விலகாதபடி உறுதி கொண்டிருங்கள். உங்கள் நடுவில் எஞ்சியிருக்கும் இந்த வேற்றினத்தாருடன் சேராதிருங்கள். அவர்களுடைய தெய்வங்களின் பெயரை சொல்லாமலும் அவற்றின் மீது ஆணையிடாமலும் அவற்றுக்கு ஊழியம் செய்யாமலும் அவற்றை வணங்காமலும் இருப்பதில் உறுதியாக இருங்கள். இந்நாள் வரை நீங்கள் செய்தது போல் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மட்டும் பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் மிக பெரும் ஆற்றல் வாய்ந்த வேற்றினங்களை உங்கள் முன்னிருந்து விரட்டினார். இந்நாள் வரை எவனாலும் உங்களை எதிர்த்து நிற்க இயலவில்லை. உங்களுள் ஒரே மனிதன் 1000 பேரை வெல்வான். ஏனெனில் தம் வாக்குறுதி கிணங்க உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு கூறுவதில் மட்டும் கருத்தாயிருங்கள். மாறாக நீங்கள் வழி விலகி இங்கு எஞ்சியுள்ள வேற்றினத்தாருடன் சேர்ந்து கொண்டு அவர்களுடன் கலப்பு மனம் செய்து கொண்டால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் முன்னிருந்து அவ்வேற்றினத்தவரை தொடர்ந்து விரட்டி கொண்டிருக்க மாட்டார் என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். இதோ மண்ணில் தோன்றிய யாவரும் செல்லும் வழியில் இப்பொழுது நானும் செல்லவிருக்கிறேன். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குறுதிகளிலும் ஒன்று கூட தவறவில்லை என்பதை உங்கள் முழு இதயத்துடனும் முழு உள்ளத்துடனும் அறிந்து கொள்ளுங்கள். அவை அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறின, ஒன்று கூட தவறவில்லை. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எல்லா நல்ல வாக்குறுதிகளும் உங்களுக்காக நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதுபோலவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு அளித்த இந்த நல்ல நிலத்திலிருந்து உங்களை அழிக்கும் வரை உங்கள் மீது ஆண்டவர் எல்லா தீமைகளையும் விழச் செய்வார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையை மீறி நீங்கள் சென்று வேற்று தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு ஊழியம் செய்தால் ஆண்டவரின் சினம் உங்களுக்கு எதிராக பற்றி எறியும். அவர் உங்களுக்கு அளித்த நல்ல நிலத்திலிருந்து விரைவில் அழிந்து போவீர்கள். யோசுவா ஆகமம் அதிகாரம் 24. செக்கேமில் யோசுவா இஸ்ரேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ரேலின் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், முற்காலத்தில் ஆபிரகாம் நாகோர் ஆகியோரின் தந்தை தேரா உட்பட்ட உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் வாழ்ந்தபொழுது அவர்கள் மற்ற தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தனர். உங்கள் தந்தையாகிய ஆபிரகாமை நதிக்கு அப்பால் இருந்து அழைத்து வந்து கானான் நாடு முழுவதிலும் நடத்தி சென்றேன். அவரது வழிமரபை பெருக்கினேன். அவனுக்கு ஈசாக்கை அளித்தேன். ஈசாக்கிற்கு யாக்கோபையும் ஏசாவையும் அளித்தேன். ஏசாவுக்கு செபியர் மலையை உடமையாக அளித்தேன். யாக்கோபும் அவன் மக்களும் எகிப்திற்கு சென்றனர். மோசேயையும் ஆரோனையும் அனுப்பி அங்கே என் செயல்களின் மூலம் எகிப்தை வதைத்தேன். பின்னர் உங்களை வெளியே கொணர்ந்தேன். உங்கள் தந்தையரை எகிப்திலிருந்து வெளியே கொணர்ந்தேன். அவர்கள் கடலுக்குள் சென்றார்கள். எகிப்தியர் தேரில் குதிரைகளுடன் செங்கடலுக்குள் உங்கள் தந்தையரை துரத்திச் சென்றனர். அவர்கள் ஆண்டவரை நோக்கி கதறினர்.
அவர் அவர்களுக்கும் எகிப்தியருக்கும் இடையில் இருளை வைத்தார். அவர் எகிப்தியரை கடலில் அமிழ்த்தினார். நான் எகிப்தியருக்கு செய்ததை அவர்கள் கண்கள் கண்டன. நீங்கள் நீண்ட காலம் பாலைநிலத்தில் வாழ்ந்தீர்கள். யோர்தானுக்கு கிழக்கில் வாழும் எமோரியரின் நாட்டுக்கு உங்களை கொண்டு வந்தேன். அவர்கள் உங்களுடன் போரிட்டார்கள். நான் அவர்களை உங்கள் கையில் ஒப்படைத்தேன். அவர்களது நிலத்தை நீங்கள் உடமையாக்கிக் கொண்டீர்கள். உங்கள் முன்னிருந்து அவர்களை அழித்து ஒழித்தேன். மோவாபின் அரசன் சிப்போரின் மகன் பாலாக்கு இஸ்ரவேலுக்கு எதிராக படை திரட்டி போர் தொடுத்தான். உங்களை சபிக்குமாறு பேகோரின் மகன் பிலையாமை அழைக்க ஆள் அனுப்பினான். நான் பிலையாமுக்கு செவி கொடுக்க விரும்பவில்லை. அவன் உங்களுக்கு ஆசி வழங்கினான். உங்களை பாலாக்கின் கையில் நின்று விடுவித்தேன். நீங்கள் யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். எரிகோவின் மக்களும் எமோரியரும் பெரிசியரும் கானானியரும் இத்தியரும் கிர்காசியரும் இவ்வியரும் எபூசியரும் உங்களுக்கு எதிராக போர் தொடுத்தனர். அவர்களையும் உங்கள் கையில் ஒப்படைத்தேன். நான் உங்களுக்கு முன்னே குளவிகளை அனுப்பினேன். அவை உங்கள் முன்னிருந்து இரு எமோரிய அரசர்களை விரட்டின. இது நிகழ்ந்தது உங்கள் வாளாலும் அன்று உங்கள் அம்பாலும் அன்று. நீங்கள் உழுது பயிரிடாத நிலத்தில் அறுவடை செய்தீர்கள். நீங்கள் கட்டாத நகர்களில் நீங்கள் வாழ்கின்றீர்கள். நீங்கள் நடாத திராட்சை ஒலிவ தோட்டங்களின் பயனை நீங்கள் நுகர்கின்றீர்கள். இவை அனைத்தும் நான் உங்களுக்கு கொடுத்தவையே. இப்பொழுது ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள். நதிக்கு அப்பாலும் எகிப்திலும் உங்கள் மூதாதையர் பணிந்து வந்த தெய்வங்களை விட்டு விலகுங்கள். ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். ஆண்டவர் எல்லா மக்களையும் இந்நாட்டில் வாழ்ந்த எமோரியரையும் எங்கள் முன்னிருந்து விரட்டினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். யோசுவா மக்களிடம், உங்களால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய இயலாது, ஏனெனில் அவர் தூய கடவுள். அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள். உங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் அவர் மன்னிக்க மாட்டார். ஆனால் நீங்கள் ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்கினால் அவர் மீண்டும் உங்களுக்கு தீங்கு செய்வார். உங்களுக்கு நன்மை செய்த அவர் உங்களை அழித்து விடுவார் என்றார். மக்கள் யோசுவாவிடம், இல்லை, நாங்கள் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்றனர். யோசுவா மக்களிடம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அவரை நீங்களே தெரிந்து கொண்டீர்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் என்றார். அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றனர். இப்பொழுது உங்கள் நடுவில் உள்ள வேற்று தெய்வங்களை விலக்கிவிடுங்கள். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரிடம் உங்கள் இதயங்களை திருப்புங்கள் என்றார். மக்கள் யோசுவாவிடம், எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் புரிவோம், அவரது குரலுக்கு கீழ்ப்படிவோம் என்றனர். அன்று யோசுவா மக்களுக்காக உடன்படிக்கை செய்தார். செக்கேமில் அவர் அவர்களுக்கு விதிமுறைகளையும் ஒழுங்குகளையும் கொடுத்தார். யோசுவா இவ்வார்த்தைகளை கடவுளின் திருச்சட்ட நூலில் எழுதினார். ஒரு பெரும் கல்லை எடுத்து அதை ஆண்டவரின் திருத்தலத்தில்
ஒரு கருவாலி மரத்தின் கீழ் நாட்டினார். யோசுவா எல்லா மக்களிடமும், இதோ இக்கல் நமக்கு எதிரான சான்றாக இருக்கும், ஏனெனில் ஆண்டவர் நம்மோடு பேசிய எல்லாவற்றையும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் இது உங்களுக்கு எதிரான சான்றாக இருக்கும் என்றார். யோசுவா மக்களை அவரவர் உரிமை சொத்தாகிய பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் நூனின் மகனும் ஆண்டவரின் ஊழியருமாகிய யோசுவா இறந்தார். அவருக்கு வயது 110. அவரை அவரது உரிமை நிலத்தின் எல்லையில் இருந்த திம்னத் சேரா என்ற இடத்தில் அடக்கம் செய்தனர். இது எப்ராயிம் மலைநாட்டில் காகசு மலைக்கு வடக்கே உள்ளது. யோசுவாவின் வாழ்நாள் முழுவதிலும், யோசுவாவுக்கு பின் வாழ்ந்த முதியோர்களின் நாள்களிலும் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு ஊழியம் புரிந்து வந்தனர். ஆண்டவர் இஸ்ரேலுக்கு செய்த அனைத்தையும் அம்முதியோர் அறிந்திருந்தனர். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை செக்கேமில் ஒரு நிலப்பகுதியில் புதைத்தனர். இப்பகுதி யாக்கோபு செக்கேமின் தந்தையாகிய ஆமோரின் மக்களிடமிருந்து 100 வெள்ளிக்காசுக்கு வாங்கியது. யோசேப்பின் மக்களுக்கு இது உரிமையாயிற்று. பின்னர் ஆரோனின் மகன் எலையாசார் இறந்தார். அவருடைய மகன் பினகாசுக்கு எப்ராயிம் மலைநாட்டில் கொடுக்கப்பட்ட கிபையாவில் அவரை அடக்கம் செய்தனர். திருப்பாடல் 132. ஆண்டவரே, தாவீதையும் அவர் பட்ட இன்னல்கள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தருளும். அவர் ஆண்டவராகிய உமக்கு ஆணையிட்டு கூறியதை, யாக்கோபின் வல்லவராகிய உமக்கு செய்த பொருத்தனையை நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவருக்கு ஓர் இடத்தை, யாக்கோபின் வல்லவருக்கு ஓர் உறைவிடத்தை நான் அமைக்கும் வரையில் என் இல்லமாகிய கூடாரத்தினுள் செல்லமாட்டேன். படுப்பதற்காக என் மஞ்சத்தில் ஏறமாட்டேன். என் கண்களை தூங்கவிடமாட்டேன். என் இமைகளை மூடவிடமாட்டேன் என்று அவர் சொன்னாரே. திருப்பேழை எப்ராத்தாவில் இருப்பதாய் கேள்விப்பட்டோம். வனவெளியில் அதை கண்டுபிடித்தோம். அவரது உறைவிடத்திற்கு செல்வோம், வாருங்கள். அவரது திருவடி தாங்கி முன் வீழ்ந்து பணிவோம் என்றோம். ஆண்டவரே, நீர் உமது வல்லமை விளங்கும் பேழையுடன் உமது உறைவிடத்திற்கு எழுந்தருள்வீராக. உம் குருக்கள் நீதியை ஆடையென அணிவார்களாக. உம் அன்பர்கள் அக்களிப்பார்களாக. நீர் திருப்பொழிவு செய்த அரசரை உம் ஊழியராகிய தாவீதின் பொருட்டு புறக்கணியாதேயும். ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார். அவர் தம் வாக்குறுதியின் என்று பின்வாங்க மாட்டார். உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்கச் செய்வேன். உன் மைந்தர் என் உடன்படிக்கையையும் நான் அவர்களுக்கு கற்பிக்கும் என் நியமங்களையும் கடைபிடித்தால் அவர்களுடைய மைந்தரும் என்றென்றும் உன் அரியணையில் வீற்றிருப்பர். ஆண்டவர் சீயோனை தேர்ந்தெடுத்தார். அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினார். இது என்றென்றும் நான் இளைப்பாறும் இடம். இதை நான் விரும்பினதால் இதையே என் உறைவிடமாக்குவேன். இங்கே என் ஆசியால் உணவு பொருள் தாராளமாக கிடைக்கச் செய்வேன். அதனை ஏழைகள் உண்டு நிறைவு பெறுமாறு செய்வேன். இங்குள்ள குருக்களுக்கு மீட்பெனும் உடையை உடுத்துவேன். இங்குள்ள என் அன்பர்கள் மகிழ்ந்து ஆரவாரிப்பார்கள். இங்கே தாவீதின் மரபிலிருந்து ஒரு வல்லவனை எழச் செய்வேன். நான் திருப்பொழிவு செய்தவனுக்காக ஒரு ஒளிவிளக்கை ஏற்பாடு செய்துள்ளேன். அவனுடைய எதிரிகளுக்கு இகழ்ச்சி எனும் உடையை உடுத்துவேன். அவன் மீதோ அவனது மணிமுடி ஒளி வீசும்.